ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ஹோம் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு நோ ஆயில், அதிகமான டீப் ஃப்ரை எல்லாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாங்க. வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம பொரி எடுத்திருக்கோம். அண்ட் இது கூட வந்து துருவன பீட்ரூட், பொடியாக கட் பண்ண வெங்காயம், எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் துருவி வச்ச கேரட், அண்ட் இது கூட கொஞ்சம் க்ரன்ச்சினஸ்க்காக மிக்சர் எடுத்திருக்கேன். வேணால் நீங்கள் கார்ன் கூட எடுத்துக்கலாம். பீனட்டை பொடியாக நறுக்கின தக்காளி ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சமாக மல்லித்தலை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஹாஃப் அ லெமன் அண்ட் செக்கு தேங்காய் எண்ணெய். ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த பொரியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. அண்ட் இப்போ துருவி வச்ச கேரட், அப்புறம் துருவி வச்ச பீட்ரூட் அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ பொடியை கட் பண்ணி வச்ச ஆனியன், பெரிய வெங்காயம் தான் பயன்படுத்தியிருக்கேன். ஸோ அதை உள்ளே சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி சாப்பிடும்போது பெரிய வெங்காயம் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ அந்த க்ரன்ச்சினஸ்க்காக மிக்சர், உங்களுக்கு மிக்சர் வேண்டான்னா நீங்கள் கார்ன் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பீனட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி வெஜிடபிள், நம்ம ஒரு ப்ரோட்டீன் பீனட்ஸ் எல்லாமே கலந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஃபைனாக கட் பண்ணி எடுத்தால் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது மல்லித்தலை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஹாஃப் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட் இருக்கும், சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ ஹாஃப் லெமன் ஜூஸை வந்து நான் அதில் பிழிஞ்சு எடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி பெப்பர் தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த செக்கு தேங்காய் நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன், இப்போ கொஞ்சமாக பெப்பர் பவுடர். நீங்கள் வந்துட்டு ஆப்ஷனல் மிளகாத்தூள் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, லைட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்தி ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. ஸ்கூல் வீட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் உடனே செஞ்சு கொடுத்துர்லாம், அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஈவினிங் ஸ்நாக்கை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நிஷா ஹோம் ஸ்டைல் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ஹெல்தி ரெசிபீஸ் இருக்குது, நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளோட சூப்பரான ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சுங்க, இந்த மசாலா பொரி. ஸோ ஹெல்தி வெஜிடபிள் பொரினே சொல்லலாம். ஸோ அது ரெடி ஆகிடுச்சு, மேலே கொஞ்சம் க்ரன்ச்சினஸ்க்காக மிச்சர் தூவிட்டேன். ஸோ சர்வ் பண்ணிட வேண்டிதான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.